உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு க்ரைம் ஸ்டோரி இந்த வாரம் பத்திரிகையில் வந்திருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் வெங்கடேசன் ஒரு 44 வயது, தீபா ஒரு ஆசிரியை, ரெண்டு பேருமே ஆசிரியர்கள், 44 வயது. இவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர்களுக்கிடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு தீபா நிறைய பணம் கொடுத்துருக்காங்க வெங்கடேசனுக்கு உதவின்ற பேரில். பின்பு ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டாங்க ஒரு நாள். பின்னால் வெங்கடேசனோட கார் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து தீபாவோட கொலுசு, இரத்தக்கரை, அறுவாள்கள், செல்ஃபோன்கள் இதெல்லாம் எடுத்து அப்புறம் ட்ரேஸ் பண்ணி வெங்கடேசன் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் பார்த்தா அவர் நிறைய பெண்களோட இதை மாதிரி தொடர்பு வச்சுருக்கிறாரு, வேறு எதுவும் பெண்ணை கொலை பண்ணியிருக்காரா அந்த லைனில் பார்த்துருக்காரு, நிறைய கடன் வாங்கியிருக்காரு, நிறைய பிரச்சனைகள் இப்படின்னு இந்த மிகப்பெரிய ஒரு க்ரைம் ஸ்டோரி வந்திருக்கு இந்த வாரம் பத்திரிகைகளில். இந்த மாதிரி அஃபையர்களை எப்படி தடுக்கிறது? 44 வயதான பெண், இவங்களுக்கு ஒரு என்ஜினியர் கணவர் இருக்கார், ஒரு ஆண் பெண், ரெண்டு குழந்தைங்க இருக்குது, பெரிய குழந்தைங்க. இந்த வயதான பெண்ணுக்கு அஃபையர் வருது. இந்த அஃபையர் வராமல் எப்படி தடுக்கிறது? திருமண உறவில் அஃபையர்கள் வராமல் எப்படி தடுக்கிறது? அதுக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணணும். நம்பர் ஒன், உங்கள் செக்ஸ் லைஃபை ரொம்ப ஆக்டிவாக நல்லா வச்சுக்கோங்க. டெய்லி செக்ஸ் பண்ணுறது நல்லது, அல்லது ஆல்டர்னேட் டேஸாவது வச்சுக்கோங்க. பல பேர் எனக்கு வயசாகிடுச்சு, குழந்தைங்க பெருசாகிடுச்சு அப்படின்னு வீட்டில் செக்ஸ் பண்ணுறதே அவாய்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரே ரூம்குள்ளே படுத்துக்குவாங்க, ஒரு ஏசியை போட்டு, ஏசியை மிச்சம் பண்ணுறோன்னு செக்ஸே இருக்காது. நீங்கள் ரொம்ப பசியோடு இருந்தீங்கன்னா குப்பையில் கிடக்கிற மோசமான உணவுகளை, குப்பை உணவுகளை கூட சாப்பிட்ற மாதிரி ஆகிடுவீங்க. ரொம்ப ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கிடைக்கிறத சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ரொம்ப செக்ஸ் பசியோடு இருந்தாலும் அதே மாதிரி தவறுகள் நடக்கலாம். செக்ஸ் லைஃபை ரொம்ப ஆக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருங்க. அது ரொம்ப 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 முக்கியம். எக்ஸைட்டிங்காக வச்சுருங்க, ஒரு டல்லாக. இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஸை வந்து ஒரு டல்லாக ருட்டீனாக ஆகிக்கிறாங்க. பல் தேய்க்கிற மாதிரி டெய்லி ஒரே பெட்டில் ஒரே மாதிரி செக்ஸு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே அது டல் ஆகிடும். ஸோ எக்ஸைட்டேஷன், த்ரில் இருக்காது. வெளியே த்ரில் எக்ஸைட்டேஷன் தேட ஆரம்பிச்சுருவாங்க. இது சரியல்ல. அப்போது எக்ஸைட்டேஷன் த்ரில் ஓட செக்ஸை நல்லா வச்சுக்கணும். 550 பொசிஷனில் செக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறோம். வேறு வேறு இடங்களில் செக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் ஹாலில் பண்ணுங்கள், ஒரு நாள் கிச்சனில் பண்ணுங்கள், ஒரு நாள் ஷவரில் பண்ணுங்கள். 550 பொசிஷன் சொல்கிறோம், அட்லீஸ்ட் 10-20 பொசிஷனாவது செக்ஸ் பண்ணுங்கள். நம்பர் டூ, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை காதலிக்கும் போது அல்லது கல்யாணம் ஆன புதிதில் இந்த மாதிரி ரொமான்டிக்காக வச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய டிப்ஸு, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். காதலுடன் வாழ்நாள் முழுவதும் வாழ்வது எப்படி? ரொமான்டிக்கான பர்சனாக இருங்க. மூன்றாவதாக, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லே, அதுவும் ஆண்கள் வந்து தொப்பகுப்பை உளுந்து முடி நரைச்சி எதையும் கேரே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு அழுகு சட்டையை போட்டுக்கிட்டு லுங்கியை உடுத்திக்கிட்டு, பெண்களும் அப்படி இருக்கலாம். உங்கள் அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா காதலிக்கும் போது அவங்க உங்கள் அப்பியரன்ஸை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க பெரும்பாலும். அதனால் அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். முடிந்தவரை நல்லா ஃபிட்டாக உடம்பை வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக வைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல உடைகளை அணியுங்க, நீட்டாக இருங்க, ரொமான்டிக்காக இருக்கணும், ஓரளவுக்கு நல்ல லுக்கோடு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணப்போ இருந்த மாதிரியான ஒரு லுக்கை மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்கள் காதலை கொண்டாடுங்க. பார்ட்னர் ஏதாவது பிறந்த நாட்கள், முக்கியமான ரொம்ப உயிர் துடிப்புள்ள ஒரு காதலாக வச்சுருங்க உங்கள் வாழ்க்கையை. பிறந்த நாளை கொண்டாடுறது, முக்கியமான தினங்களை கொண்டாடுறது, உங்களுக்குள்ள பல்வேறு விதமான சின்ன சின்ன அந்த பொழுதுபோக்குகளெல்லாம் சேர்ந்து பண்ணுங்கள். சேர்ந்து விளையாடுறவங்க சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு பழமொழியே இருக்குது.
நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சீங்கன்னா சேர்ந்து நீண்ட நாள் வாழலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. ஒரு சீக்ரெட் ஏரியாவை மெயின்டைன் பண்ணாதீங்க. கணவனுக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட் ஏரியாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரிவுக்கு தான் வழிவகுக்கும். மனைவிக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட்டை கணவனும் மெயின்டைன் பண்ணாதீங்க. ஓப்பனாக இருங்க, ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசுங்க. சின்ன தொடர்பு வந்த உடனே அந்த தீபா கணவர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. இவங்க முதல்ல ஒரு சீக்ரெட் இன்னொருத்தரோட க்ளோஸாக பழகிறத வந்து வெளியே தெரியாமல் ஒரு அஃபேர் லெவலுக்கு அப்படி தொடர்றது ஆபத்தானது. அதே மாதிரி சில பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க. ஆணும் பெண்ணுமே அவங்க மனதில் உள் ஒரு அந்த கார்டன், அவங்களுடைய சொந்த கார்டன், மனதுன்றது ஒரு கார்டன் வச்சுக்கோங்களேன், அதில் அந்நியர்களை ரொம்ப உள்ளே விடாதீங்க. உங்கள் கணவர் அவங்க தான் உள்ளே வரலாம். ஆனால் இந்த கான்செப்டே யாருக்கும் புரியறதில்ல. நான் இப்படி பழகலான்னு நினச்சி நெருக்கமாக பழகி வீட்டு விஷயங்களை பேசுகிறது நெருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் செக்ஷுவலாகவும் அவங்க க்ளோஸ் ஆவாங்க. அந்த பவுண்ட்ரியில் விடாதீங்க, அந்நியர்களை உள்ளே விடாதீங்க. ஆணும் அப்படி தான் இருக்கணும், அவர் வேலை செய்கிற இடங்களில் அப்படி மற்றவங்களை உள்ளே விடுறது. பெண் அதே மாதிரி பவுண்ட்ரிஸில் மற்றவங்களை உள்ளே விடும்போது கொஞ்சம் நாள் கழித்து அது கொஞ்சம் கொஞ்சமான ஒரு அஃபேராக மாறுறதை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த பவுண்ட்ரிஸை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டு கார்டனில் மற்றவங்க வந்து உழுகிறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதை நம்ம அலோவ் பண்ணுவோமா? அந்த எல்லைகளை நம்ம விடமாட்டோம், மற்றவங்களை உள்ளே விடமாட்டோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் மற்றவங்களை விடமாட்டோம். அதுபோல் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே மற்றவங்களை உள்ளே வந்து தங்க விடுவோமா என்ன? உங்கள் மனதில் அந்த பவுண்ட்ரிஸுக்குள்ளே யாரையும் விடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரெண்டு பேரும் குவாலிட்டி டைம், ஒரு வாரத்துக்கு 15 மணி நேரமாவது நீங்கள் ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் டிவி இருக்கக்கூடாது, குழந்தைங்க இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நெருக்கமான நேரம் வச்சுக்கோங்க. குவாலிட்டி டைம் நீங்கள் செலவு பண்ணலைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ரெண்டு காதுகள் இருக்கிறது கேட்கறதுக்கு, 88 இயர்னு சொல்லுவோம், அவங்க காலடியிலேருந்து அவங்க பிரச்சனையில் கேளுங்க. அவங்க பேசுகிறத கேட்கறதுக்கு தான் ரெண்டு காதுகள் இருக்குது. அப்போது மற்றவங்க பார்ட்னர் பேசும்போது சலிப்படையாமல் கேளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரம் ஆண்கள் கேட்குறதில்ல, பெண்கள் வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல வேறு ஆண்களோட பேசும்போது அவங்க ரொம்ப சிம்பத்தட்டிக்காக கேட்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறது வாய்ப்புகள் அதிகம். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு அழகாக இருக்கா, உன்னை விட அவன் நல்லா இருக்கா, அந்த மாதிரி. ஆண்களுக்கு அதே மாதிரி, உன்னை விட அவன் நம்மளா புத்திசாலியாக இருக்கான், உன்னை விட அதிகம் சம்பாதிக்கிறான், இந்த மாதிரியான கம்பாரிசன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ ஒரு அஃபையரை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 44 வயதில் அந்த பெண் வந்து வேறொருத்தரோட தொடர்பில் ஈடுபட்டு ரொம்ப தூரம் போய் அவர் கடத்தி கொண்டு போய் அந்த பெண்ணை கொலை செய்து எரிச்சிட்ருக்காரு. இப்போ இந்த சிக்கல்கள் வந்து இந்த அஃபையர் எல்லாமே தற்கொலை, கொலை, விவாகரத்து அதெல்லாம் முடியும், வேறு எப்படியுமே முடியாது. அஃபையருக்கு வேறு முடிவுகளே இல்லை. அதனால் ஒரு உங்கள் பவுண்ட்ரிஸை வந்து புனிதமாக வச்சுக்கோங்க. உங்கள் மனதுக்கு எல்லைக்குள்ள வேறு யாரையும் வர விடாதீங்க. உங்கள் பார்ட்னர் மட்டும்தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விதிமுறையில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா தேவையற்ற தொடர்புகள், கள்ளக்காதல், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முற்றிலும் தவிர்க்க முடியும். வணக்கம்.